hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இசை நம்ம பார்க்க போகிற சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு நம்ம சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் கரெக்டாக வந்து ஒரு 7:30 இல்லை அப்படின்னா ஒரு 9 மணிக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. புளிங்கோ அப்படி சொல்லிட்டு, அதாவது புளிங்கோ அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன வரப்போகுது அப்படின்னு நான் வந்து தெளிவில் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தேன் கிஃப்ட் ஸ்டோர் பற்றின அப்டேட். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற சில சில அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நீங்கள் கேட்டது தான். ஸோ எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். இது செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்படி ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சிவாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம பார்க்குற ஃபஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோர்த் அனிவர்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும், எப்போ ப்ரோ கேலண்டர்லாம் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் வந்து பரவாயில்ல. ஸோ ஆகஸ்ட் மந்தில் 10-15 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இவெண்ட் நம்ம கேம்குள்ளே வந்து வரும். ஸோ எப்போ ப்ரோ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 25 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, அது வரைக்கும் வந்து நடக்கும். இல்லை அப்படின்னா 28 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பொறுத்தளவுக்கு இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட். ஸோ அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. வெப்பன் ட்ரையல் பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, இதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா மேக்ஸ் 1 தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 1 வந்து வெப்பன் ட்ரையல் வந்த மாதிரி இமேஜ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சு, பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து கிடச்சிருக்குது. சார் ஈவெண்ட் கிடையாது, இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் வந்து கிடச்சிருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு கார்டு கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் ட்ரையல் வந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. ஸோ மொத்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதடா நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கார்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லீடிங்கில் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் கார்டு கன் ஸ்கின் வருதா இல்லை மேக்ஸ் ஆன் வருதா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். பட் இதோட பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் வைக்கிற நீங்களே வந்து பார்த்துங்க. பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கார்டு கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கன் ஸ்கின், லெஜெண்டரி கன் ஸ்கின். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ் ஆன் வந்து அப்படியே நினைக்கிறேன். ஃபஸ்ட் லெஜெண்டரி கன் ஸ்கின்னா என்னட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, எது வந்தாலும் வந்து ஓகே தான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்சும் வந்து டேமேஜும் வந்து கூட்டுந்தான்னு நினைக்கிறேன். ஸோ ரேஞ்சாக டேமேஜாக ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் பிளஸ், டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளஸ், ரீலோட் ஸ்பீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ ரீலோட் ஸ்பீடு மைனஸ் அப்படின்றது இந்த ஒரு கன்னுக்கு வந்து ஒரு மைனஸே கிடையாது. ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து அவ்வளோ எடுத்துக்கலாம், ஏன்னா இது வந்து மிஷின் கன் அப்படின்றதுனால. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்தப்பறம் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா. அண்ட் தென் இது கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் ஒரு அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒரு நியூ கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போதாமா. வெப்பன் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா AC-56. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர் கன்னா இல்லை எஸ்எம்ஜி கன்னா இல்லை ஸ்னைப்பரா அப்படின்றது இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே வந்து பண்ண முடியல. ஏன்னா ஆன்லைனில் போயிட்டு AC-56 அப்படின்னு சொல்லிட்டு அடித்தா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா AK-47 வருது. என்னடா இது எது காட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னே இல்லையாமா. ஸோ இதுக்கு நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேறு இருக்கலாம், நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் வச்சு கொண்டு வந்துருக்கலாம், ஓகே அந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பராக இருக்கலாம் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரோ இதை ஸ்னைப்பர்னு சொல்ல முடியும், ஏஆர்எம்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் சொல்லுவாங்களா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஷாட் அடிச்சுட்டு அதாவது ஒரு புல்லட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் பட்டப்புறம். ஸோ இன்னொரு புல்லட் அதே மாதிரி கண்டினியூஸாக செகண்ட் புல்லட்டே அவங்கள பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து ஒழுகும் அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்னோட ஒரு ஸ்பெஷல் பவர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் ஒழுகிறது நார்மல் தான், ஓகேவா. ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சுட்டே தான் இருக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் கன் ஸ்கின் பொறுத்தளவுக்கு, சரி ஏஆர்எம் கன்னை பொறுத்தளவுக்கு அது நார்மல். ஆனால் நீங்கள் ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நார்மல் கிடையாது, ஏன்னா ஒரு புல்லட் படலாம் இன்னொரு புல்லட் வந்து படாமல் மிஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்து இருக்கிறது கண்டிப்பாக ஸ்னைப்பரில் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இதோட பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னைப்பரை இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஒரு ஏஆர்எம் கன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கண்டினியூ ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அதில் கண்டினியூ ஷாட் வந்து அடிக்க முடியும். பட் நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நல்ல பவர் வந்து கொடுப்பானுங்க. ஸோ அப்படி காம்ப்ளிகேஷன் இருக்கிற கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்னைப்பர் தான். ஸோ ஸ்னைப்பரில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஷாட் அடிக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த மாதிரி பவர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக. ஸோ பார்க்கலாம் இது வந்து ஸ்னைப்பராக இருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்த்தலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்னைப்பரே தாங்க முடியல, ஸோ மூணு ஸ்னைப்பராக அதுலேயே வந்து தாங்க முடியல. ஸோ இதில் வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வேறு வருதாமா. ஸோ என்னத்தான் பண்ண போகிறானுங்க தெரியல, எம்ஐடிபி வச்சு போட்டு போட்டு தாக்குவானுங்க, இனிமேலுக்கு வந்து என்ன கொடுமை பண்ண போகிறானுங்களோ தெரியல, பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்த ஜெய் ஃபேர்வெல் டே வெபியூன் பற்றி தான். ஸோ இந்த ஒரு வெபியூனில் நமக்கு என்ன ப்ரோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ரீ கன் ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க.
பட் இந்த ஃப்ரீ கன் ஸ்கின் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து இருக்கணும். எத்தனை பேர்கிட்ட கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரே நமக்கு இதை ஃப்ரீயாக தரானுங்க. ஸோ எத்தனாவது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வரப்போற 10ஆம் தேதி இன்னும் வந்து 4 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்ககிட்ட ஜெய் கேரக்டர் இல்லை அப்படின்னா மறக்காம வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் வச்சு கேம் ப்ளே வந்து பண்ணும். அப்படி கேம் ப்ளே பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன் ஸ்கின் வந்து கொடுப்பானுங்க. இந்த ஜெய் கேரக்டர்னே தனியாக வந்து சில கன் ஸ்கின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பெர்மனெண்ட்டும் வந்து கிடைக்கும், யாருமே வந்து டவுட் பட தேவையில்ல, கண்டிப்பாக பெர்மனெண்ட் தான். ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட் பற்றின வேறு டீட்டெயில் எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இப்போதைக்கு வந்து இந்த கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ இவெண்ட்டில் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 டேஸ் கொடுக்குறானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மேபி டிஸ்கவுண்ட்டில் வரது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி ஒரு சைடு வந்து அப்டேட் போயிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் வந்து நமக்கு ஒர்த்து கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டதுக்கான காரணம் ஃபேர்வெல் எப்பிமெண்ட்டு, அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து கொடுக்குறானுங்க. ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது மக்கள், ஓகேவா? ஸோ நாளைக்கு காலையில் நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இவெண்ட் வந்து வரப்போகுது, புளிங்கோ, அதாவது புளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவெண்ட்டு. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பழக்கப்பட்ட இவெண்ட் தான். எப்படிப்பட்ட ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷ் இவெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு இல்லையா, ஃப்ரீ ஃபைட்டர் விஷ், அப்புறம் வந்து இந்த என்னது வேலண்டைன் விஷ், ஸோ அந்த மாதிரி இவெண்ட்டு கூட இதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடுமையான இவெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலை உருட்டி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் போய் விழுகும், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான இவெண்ட்டு, பெகசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கேவிங் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு வந்து வரப்போகுது, அதனால் இந்த ஒரு இவெண்ட் வந்து விட்டுருக்குறானுங்க. ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேணாம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் இது கிடைக்காது, இது வந்து ரேராக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ ஒன்ல கொண்டு வந்து ஒரு இவெண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேக்ஸிமம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ அதுக்கு மேலே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் தான், கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நாளைக்கு காலையில் எத்தனை பேருக்கு வந்து டைமண்ட் கொடுக்குறானுங்க, எத்தனை பேருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வரப்போற ஒரு அப்டேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களுக்கு. ஸோ இப்போ நான் பார்க்குற இந்த ஒரு அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலான அப்டேட், இதோட நம்ம வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை தான் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கேட்டுருவீங்க. கமெண்ட்ஸில் பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸ் இதை பற்றி வந்துட்டு இருந்துச்சு. சந்தோர் காரணத்தினால இதை பற்றி நான் பேசுகிறேன், என்னென்ன வந்து சொல்லவே மாட்டேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர் ரொம்பவே வந்து ரிஸ்க்கான ஒரு அப்டேட் அப்படின்னா இது மட்டும்தான், இது அப்புறம் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பற்றி நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைல் இருக்குது, அந்த ஒரு காரணத்தினால வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் ஸ்டோர் ஈவெண்ட் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று தான் வரும், ரெண்டுமே வர்றதுக்கு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவனும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறங்கி வரவும் மாட்டானுங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒன்று தான் வந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கிஃப்ட் ஸ்டோர் வந்துச்சு அப்படின்னா எப்போ பிறகு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் வரும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் அனிவர்சரி பொறுத்தளவுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் இவன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க மக்களே. ஸோ ஓகே மக்கள், இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எமோ டிஸ்கவுண்ட்டும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய் வந்து நீங்கள் ஓவரால் ரோல் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அதனால் வந்து நாளை காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து ஒரு மணி நேரம் இருக்குது, ஏன்னே தெரில. நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்ததே கிடையாது, கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இல்லைனா ஹாஃப் அன் அவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிருவேன். ஸோ ஏன் வந்து இவள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு தெரில, வாய் வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோல் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு தெரில. சரி ஓகே, இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். சரிக்கும் டாடா பிசிக்கி, ஸ்டேக் கேர், பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.